சில டைமில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத கண்டுபிடிப்பு தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாட்டுக்கே வந்து ஒரு வினோதமான இந்த டூரிஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு ஒரு கோழி, சின்ன ஒரு கோழி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து காணாமல் போயிட்டே இருந்துட்டுருக்கு. இது வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கியில் கேப்படோஷியா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு நகரம் வந்திருக்கு, டெருங்கி அப்படிங்கிற இந்த நகரத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து இந்த கோழி வளர்க்குற அந்த இதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறையா வளர்த்துட்டே இருக்காரு. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து வளர்த்துட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சில கோழிகள்லாம் வந்து சில வெளியெல்லாம் அதை விடுவாங்களா, அது மாதிரி வெளியே விடும்போது பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா அது கோழிகளே காணோம். சில டைமில் வந்து கோழி விடுறாரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த கோழி வந்து காணாமல் போயிடுது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்குது. அவருக்கு வந்து ரொம்ப டவுட்டாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறது, எதனால வந்து இந்த கோழிலாம் காணாம போகுது அப்படிங்கிறது. சரி, நம்ம ஒரு நாள் கோழி வந்து எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பிளானை போடுறாரு. அப்போ தான் பார்த்திங்கன்னா கோழி எங்கே போகுது அப்படிங்கிறது ஒரு பின்னாடியே வந்து துரத்துட்டு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாட்டுக்கே வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20,000 மக்கள் வாழ்ந்த அண்டர் கிரவுண்ட் பாதாள நகரம் வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த நகரம் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க, இந்த நகரம் வந்து எப்படி வந்து இந்த அளவுக்கு வந்து சிறப்பான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அந்த கோழியால் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்த்துருவோம். ஹலோ ரியன், வெல்கம் டு பாக்கெட் வீடியோஸ். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டர்க்கின்னு சொன்னாலே வந்து கேப்படோஷியா அப்படிங்கிற ஒரு சிட்டி வந்து கண்டிப்பாக வந்து டூரிஸ்ட்டு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஏன் ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த கேப்படோஷியா நகரத்தை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்களா, அந்த நகரத்தோட அழகு தான் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அந்த நகரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வல்கானிக் ராக்னால் வந்து அந்த அது வந்து பார்த்திங்கன்னா வல்கானிக் ராக்கை எப்படி வந்து சொல்லுவாங்கன்னா சாஃப்ட் ராக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட் ராக்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராக்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கை எரோஷனால் இதுவாகும். அதனால் வந்து இது வந்து ஒரு மேஜரான டூரிஸ்ட் பிளேஸாக வந்து பார்க்கப்படுது. அது 1963 தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நெருங்கி அப்படிங்கிற ஒரு நகரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது கண்டுபிடிச்ச கதையே பார்த்திங்கன்னா சிரிப்பாக இருந்தது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்த மாதிரி அந்த கோழி தான் பார்த்திங்கன்னா பாதாள அறைக்குள்ளே போயிட்டு அது பார்த்திங்கன்னா டனல் டனலாக இருக்கா, அதனால் வந்து காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த வீடை வந்து ரெனோவேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட ஸ்லெஜ் அமர் எடுத்து அவரோட வீடெல்லாம் வந்து உடைக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த பேஸ்மெண்ட்டில். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு அறையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டனல் டனலாக போய்கிட்டே இருக்குது. அவருக்கு வந்து செம டவுட் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1963 இந்த வந்து நகரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நகரம் வந்து எப்படி வந்து இப்போதைக்கு அழைக்கப்படுதுன்னா டெருங்கி அப்படிங்கிறது. இந்த நகரத்தை வந்து அடியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 18 ஸ்டோரி, அதுக்கப்புறமா 18 ஸ்டோரி, அப்புறம் பார்த்திங்கன்னா 280 ஃபீட் டீப் இந்த பிளேஸ் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த இமேஜஸில் தெரிகிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் சிட்டியும் வந்து ஒரு இந்த சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா சர்ச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா 20,000 மக்கள் வந்து வாழ்ந்துருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த சிட்டியை வந்து அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வேலாம் எடுப்பாங்களா அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி கடைசியாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிட்டியில் அவங்க வந்து உள்ளே போய் பார்க்கும்போதே வந்து அவங்க வந்து பிரமிச்சு போகிறாங்க. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சிட்டி வந்து இருக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா வந்து அண்டர் கிரவுண்டில் 20,000 மக்கள் வாழ்ந்ததுக்கான சாட்சிகள் இருக்குது. அந்த மக்கள் வந்து எங்கே போனாங்கிறது வந்து அடுத்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஆனால் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து எப்படி வந்து அந்த குகையெல்லாம் வந்து செய்யப்பட்டிருக்குன்னா மண்ணாலேயே வந்து நிறைய பேர் வந்து 3 தலைமுறை வந்து அந்த குகையை வந்து நிறைய பேர் வந்து தோண்டி தோண்டி இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 18 ஸ்டோரியாக இருக்குல்ல, மேல் தளத்துலலாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த கோழி வளர்க்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனிதர்கள் தங்குற தளமாக இருந்தது, மிடில் பார்ட்லாம் வந்து சர்ச் இருந்திருக்கு, ஸ்கூலும் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கிடங்கு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் வந்து இந்த ஸ்டோரேஜ் கிடங்கு வந்து வச்சுருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட வந்து வென்டிலேஷன் ஷாஃப்ட்டு, அண்டர் கிரவுண்டில் தோன்றதே வந்து கஷ்டம், அதிலே பார்த்திங்கன்னா 50க்கும் மேற்பட்ட வென்டிலேஷன் ஷாஃப்ட்டு, 15,000க்கும் மேற்பட்ட அந்த காற்றுக்கான வசதிகளை கொண்ட இது, அதுக்கப்புறமா தண்ணி வரக்கூடிய பாதை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 வந்து வெல்லு ஒரு அந்த அங்கே இருக்க மக்களுக்கு தேவையான அந்த யூஸ் பண்ணக்கூடிய பெல் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அங்கே தோண்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. இங்கே இருக்க அந்த நகரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபெசிலிட்டி வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி படி பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி வந்து இந்த டர்க்கியில் இந்த நகரம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க, எக்ஸாக்டாக வந்து யாரால் இது வந்து கட்டப்பட்டது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஹிஸ்ட்ரியோட வரலாற்றில் ஆய்வு பண்ணுறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் பைரிஜின்ஸ், அப்புறம் வந்து ஏர்லியர் கிறிஸ்டின்ஸ், இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து தளந்தரமாக வந்து கட்டியிருக்கணும் அப்படிங்கிறது. எப்படி நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கலாம், எப்படி இந்த அளவுக்கு வந்து ஸ்கூல் இருக்குன்ற, அதுக்கப்புறம் வந்து சர்ச் இருக்குன்ற, இதெல்லாம் எப்படி வந்து அவங்களால் வந்து கட்ட முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஏன்னா வந்து இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சே நீங்கள் அண்டர் கிரவுண்டில் தோன்றதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இதை தோண்டியிருப்பாங்க, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2,000 வருஷம் பழமையான அது குகைகள்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி வந்து தோண்டியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து கேள்வியாக இருக்கும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு
அங்கே இருக்க ஆராய்ச்சி பண்ண ஜியோலஜிஸ்ட்லாம் என்ன ஒரு பதில் சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க ராக்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து அந்த இடத்துல வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி, இந்த தெற்கே இடம்லாம் பார்த்திங்கன்னா பாலைவனம் தானே, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கும். வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கிறதுனால அந்த ராக்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து சாஃப்ட் ராக், அந்த ராக் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து சாஃப்ட் ராக்காக இருக்கிறதுனால அதுக்குள்ளே வந்து ஈஸியாக வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா டனலை வந்து தோண்டி தோண்டி உள்ளே வந்து போயிருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பீம் மாதிரி போட்டு அது அது மூலமாக தான் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தோண்டின டனலில் அங்கே இருக்க சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த ஒரு இப்போ இடிஞ்சு விழுற சம்பவம் அது மாதிரிலாம் இருக்கலாம், அது மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு சம்பவம் வந்து நடக்கல அப்படின்றாங்க. எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி தோண்டியிருக்காங்க அப்படிங்கிறது. கீழே இருக்க பேஸ்மெண்ட் வந்து யார் தோண்டியிருக்கலாம் அப்படிங்கிறதுனா இட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நாகரிகம் பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா தோண்டியிருக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்க தலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பைரஜின்ஸ் அப்படிங்கிற ஒரு நாகரிகம் வந்து தோண்டியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேட் கிறிஸ்டின்ஸ் வந்து இந்த அங்கே இருக்க இந்த படையெடுப்புக்கு பயந்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா 700 BC வந்து அவங்க தோண்டியிருக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேரோட கூற்றாக இருக்குது. இடத்துல தர்க்கிஷில் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் டர்க்கிஷ் வார் அப்படிங்கிற நான் வார் பார்த்திங்கன்னா 1919-2022 அந்த காலகட்டத்தில் வந்து நடந்திருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த குகையில் தான் பார்த்திங்கன்னா அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து மறைஞ்சு வாழக்கூடிய இடமாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில் வார் நடந்த சமயத்தில் அங்கே இருக்க பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த குகைக்குள் வந்து வாழ்ந்துருக்கலாம் அப்படிங்கிறது. இது மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 600 சுரங்கங்கள் அந்த ஒரு நெருங்கி அப்படிங்கிற இடத்துல வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. எங்கெங்கே தோணினாலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கேப்படிஷன் அதகத்தில் ஒரு சுரங்கம் வந்து நீங்கள் வந்து தேடி பார்க்கலாம் அப்படிங்கிறது. இந்த சைட்டை வந்து பார்த்திங்கன்னா டெருங்கி அப்படிங்கிற சைட் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ அந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மகாபலிபுரத்தில் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் இருக்குல்ல, அது மாதிரி வந்து இதுவும் பார்த்திங்கன்னா அது டர்க்கியில் ஒரு டூரிஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய சைட்ஸாக வந்து பார்க்கப்படுது. இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டர்க்கி விசிட் பண்ணுறவங்களாம் இந்த ஹாட் ஏர் பலூன்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காட்சிகள்லாம் இங்கே டர்க்கி போனால் வந்து பார்க்கலாம். டூரிஸ்ட்டுக்கு ஃபேவரட்டான ஸ்பாட் பார்த்திங்கன்னா இது மூலமாக தான் வந்து ஏற்படுது அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 மக்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பாதாள நகரம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன கோழியால் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபன்னான விஷயமா இருந்தது. அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சா, யாராவது வந்து டர்க்கிக்கெலாம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்த போயிட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அது கேவோட அழகும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அது ஃபோட்டோஸில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த கேவோட வந்து அழகுகள் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது. நம்ம வந்து இந்த நகரத்துக்கு கண்டுபிடிச்சதுக்கு அந்த கோழிக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது. அங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த நகரங்கள் வந்து பார்க்கறதுக்கு வந்து அங்கே டூரிஸ்ட்டாக வராங்க. இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான ரெவன்யூ பார்த்திங்கன்னா டர்க்கி டிபார்ட்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது. இதுதான் பார்த்திங்கன்னா பாதாள நகரம், ஒரு சின்ன ஒரு கோழியால் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பாதாள நகரம், ஒரு சின்ன ஒரு நியூஸு. இது வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாக்கெட் வீடியோஸோடு அடைஞ்சிருக்கேன்.